எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எக்கச்சக்கமான கிரெடிட் கார்டு ரிவ்யூஸ் வந்து போட்டிருக்கோம். அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா என் கார்டு தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ரிக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் கேஷ்பேக் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் கேஷ்பேக் கிரெடிட் கார்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லாட்டி எந்த பேங்க்கோட கொலாபரேட் பண்ணி ஒரு வீடியோவோ இல்லைங்க. இது வந்து என்னோட ஜென்யூனான ஒரு டாப் ஃபைவ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பெய்ட் வீடியோவோ நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சூப்பரான கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னா அது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது என்ன கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட் ஆக்சஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட்க்கும் அப்புறம் ஆக்சஸ்க்கும் கொலாபரேட் பண்ணி பண்ண ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்கோட வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து ஃபீஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து நமக்கு 500 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ எக்கச்சக்கமான டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைமாக வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க வெப்சைட் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். எக்கச்சக்கமான டைம் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒருவேளை ஆஃபர் இல்லாத போது வாங்கினீங்கன்னா 500 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த 500 ரூபா சார்ஜ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கார்டு வாங்கும் போது 600 ரூபீஸ் வந்து நமக்கு வெல்கம் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 600 ரூபீஸ்க்கு வெல்கம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறதுனால அந்த ஜாயினிங் ஃபீ அப்படியே வந்து நமக்கு கிட்டத்தட்ட கேன்சல் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்ட்ஸில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் ஆன் ஃப்ளிப்கார்ட். ஆமாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ 100 ரூபா பொருள் வாங்கினாலும் சரி, 1 லட்ச ரூபா பொருள் வாங்கினாலும் சரி, 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இது எந்த அளவுக்கு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பிக் பில்லியன் டே சேல் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கேஷ்பேக் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7700 ரூபா வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரான விஷயம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% ஃப்ளாட் கேஷ்பேக் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4% கேஷ்பேக் ஆன் அவங்க மர்ச்சன்ஸ் வந்து தராங்க. ஸோ சில மர்ச்சன்ஸ் வந்து வச்சிருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் டிப்பு, பிவிஆர், ஸ்விக்கி, கல்ஃபிட், டாடா பிளே, ஊபர், இந்த மாதிரி சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 4% ஃப்ளாட்டாக கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1.5% கேஷ்பேக் ஆன் ஆல் அதர் ஏரியாஸுங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த மளிகை கடையில் யூஸ் பண்ணாலும் சரி, ஆஃப்லைன் இல்லாட்டி ஆன்லைன், ஸோ இந்த கார்டு வந்து நீங்கள் எங்கே தேய்ச்சாலும் உங்களுக்கு வந்து 1.5% ஃப்ளாட் கேஷ்பேக் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. 4 லான்ச் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்மளுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு எப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஷ்பேக் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கழிச்சு தான் நமக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிரெடிட் ஆகுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாச்சும் கான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து நம்மளுக்கு 35,000 ரூபீஸ் என்னமோ தான் லிமிட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக நமக்கு வந்து அதே லிமிட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக தான் 1 லட்ச ரூபா லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து 1,35,000 ரூபீஸ் என்னமோ என் கிரெடிட் கார்டில் வந்து லிமிட் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கஞ்சத்தனமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எனக்கு மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இதே வந்து நமக்கு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இது மட்டும் தான் இந்த கார்டில் வந்து கான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அமேசானோட ஐசிஐசிஐ கார்டு. ஸோ இதுவும் எனக்கு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஐசிஐசிஐ பேங்க்கில் ஐசிஐசிஐ பேங்க்கோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எந்த விதமான சார்ஜஸ் சொல்லுங்கள். இது வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு. ஸோ ஒரு ஃப்ரீயான கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டில் என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அந்த கார்டில் வந்து நம்ம 5% ஃப்ளாட் கேஷ்பேக் ஆன் ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தோம். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 5% ஃப்ளாட் கேஷ்பேக் ஆன் அமேசான் வந்து தராங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து அமேசானில் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் 5% ஃப்ளாட்டாக வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2% வந்து மூவி புக்கிங் இல்லாட்டி ரீசார்ஜ் இல்லாட்டி யூட்டிலிட்டி பேமெண்ட் இந்த மாதிரி என்ன பேமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% ஃப்ளாட் கேஷ்பேக் ஆன் எனி பர்ச்சேஸ். ஆமாங்க, நீங்கள் வந்து 1% ஃப்ளாட்டாக வந்து நமக்கு கேஷ்பேக் வந்து தராங்க. நீங்கள் வந்து எங்கே இந்த கார்டை தேய்ச்சாலும் உங்களுக்கு வந்து 1% ஃப்ளாட்டாக வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்குது. ஸோ இந்த கேஷ்பேக் வந்து எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வாலெட்டில் தான் கிடைக்கும்.
இங்கேதான் வந்து ஒரு சின்ன கான் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளிப் கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வந்து உங்களோட கிரெடிட் கார்டுக்கே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அடுத்த மாதம் அந்த கிரெடிட் கார்டு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கேஷ்பேக்கை கழிச்சிக்கலாம். ஆனால் இது வந்து உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ அந்த கேஷ்பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் இந்த கார்டில் வேறு என்ன கான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு லான்ச் ஆக்சஸ் வந்து இல்லை. ஆமாங்க, இந்த கார்டில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான லான்ச் ஆக்சஸும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஓரளவு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து அமேசானில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கார்டு வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளிப்கார்ட் கார்டும் ஒரு அமேசான் கார்டும் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணால் இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்ல கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எஸ்பிஐயில் வந்து நமக்கு எஸ்பிஐ கிரெடிட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணலாம்னா, எஸ்பிஐ வெப்சைட்ல வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதோட ஜாயினிங் ஃபீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 ரூபீஸ் வந்து இதோட ஜாயினிங் ஃபீ. ஸோ இது வந்து நம்மளுக்கு வருஷத்துக்கு 999 ரூபீஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வருஷத்தில் வந்து நீங்கள் 2 லட்சரூபா மேலே செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆனுவல் ஃபீ வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. ஆனால் ஜாயினிங் ஃபீ மட்டும் கண்டிப்பாக 999 ரூபீஸ் வந்து கட்டலாம். இது இதில் வந்து சூப்பரான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக். ஆமாங்க, இது வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான் அப்படின்னு எதுவும் இல்லை, ஆன்லைனில் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5% கேஷ்பேக். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, பிக் பாஸ்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும், புக் மை ஷோவில் பர்ச்சேஸ் பண்ணாலும், ஐஆர்சிடிசியில் பர்ச்சேஸ் பண்ணாலும், ஆன்லைனில் கார்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணாலே உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் வேறு லெவலான ஒரு விஷயம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் மளிகை கடையில் செலவு பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் எங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1% வந்து ஃப்ளாட்டாக வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கான்ஸில் வந்து 5000 ரூபீஸ் தான் மேக்ஸிமமாக வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, 5% இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் 1% இருந்தாலும் சரி, 5000 ரூபா தான் மேக்ஸிமமான கேஷ்பேக். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5000 ரூபா கூட கண்டிப்பாக சூப்பரான ஒர்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 1 லட்சரூபா செலவு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக்கே வந்து கிடைக்குது. ஐ மீன் அந்த 5000 ரூபா கேஷ்பேக்கே கிடைக்குது. ஸோ மாதம் மாதம் நீங்கள் வந்து 1 லட்சரூபா மேலே செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சா இந்த கார்டு வந்து பெருசாக ஒர்த் இல்லை. ஆனால் 1 லட்சரூபாக்குள்ளே தான் செலவு பண்ணுறீங்கன்னா 5000 ரூபா கேஷ்பேக் கிடைக்கிறது வேறு லெவலான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மந்த்லி அந்த லிமிட் மட்டும் வச்சிருக்காங்க, மற்றபடி வேற லெவலான கிரெடிட் கார்டு உங்களுக்கு வந்து ஃபிளாட்டாக வந்து 5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆமாங்க, நான் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணும்போது ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் நடத்துறீங்க, ஸோ அதனால உங்களுக்கு வந்து கார்டு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, ஸோ அவங்க எல்லாரும் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணால் கார்டு வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க. ஆனால் வேலை இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கார்டை கொடுத்தாலும் லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தராங்க. எப்படின்னா 10000 ரூபா தராங்க, 15000 ரூபா தராங்க, 20000 ரூபா தராங்க. ஸோ லிமிட் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ரெண்டு பிரச்சனைகள் மட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கார்டு கிடச்சா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, செம வர்த்தியான ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சூப்பரான கேஷ்பேக் கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆக்சஸோட ஏஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஆக்சிஸ் பேங்கோட ஏஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து நம்மளுக்கு எங்கேருந்து அப்ளை பண்ணனா, ஆக்சஸோட வெப்சைட் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக வந்து நம்மளுக்கு தராங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். கூகுள் பேல கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் பே ஆர் ஆக்சிஸ் பேங்க்ல வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தடவை லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெட் கார்டு வந்து கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் இதோட ஜாயினிங் ஃபீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 ரூபீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் 2 லட்சரூபா மேலே செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 499 ரூபீஸ் வந்து நீங்கள் கட்ட வந்து தேவையில்லை. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் ஆன் ஆல் பில் பேமெண்ட்ஸ். ஆமாங்க, நீங்கள் வந்து கூகுள் பேல என்ன பில் பே பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து 5% கேஷ்பேக் வந்து தராங்க. ஆனால் கூகுள் பே யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% கேஷ்பேக் ஆன் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் ஓலா. ஆமாங்க, நீங்கள் வந்து ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 4% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்பேக் வந்து மாதத்துக்கு 500 ரூபா மட்டும்தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2% கேஷ்பேக் ஆன் ஆல் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன். ஸோ எல்லா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் வந்து நம்மளுக்கு திருப்பி ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து கிரெடிட் கார்டு ஈஸியாக கொடுத்துருவோம், ஆனால் லிமிட் மட்டும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டோம். அது ஒரு பிரச்சனை மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு சூப்பரான கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலாக இன்னொரு சூப்பரான கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ஸ்விக்கியோட HDFC பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஸ்விக்கி கூட நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியோட ஆப்லேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஜாயினிங் ஃபீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தாங்க, நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் 2 லட்சரூபா மேலே கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிங்கன்னா அந்த ஆனுவல் ஃபீ வந்து நம்மளுக்கு வே ஆஃப் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 10% கேஷ்பேக் ஆன் ஆல் ஸ்விக்கி ஸ்பெண்ட்ஸ். ஆமாங்க, நீங்கள் வந்து ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இல்லாட்டி வந்து நம்மளுக்கு
அந்த ஸ்விக்கியில் அந்த டெலிவரி கொடுக்குறாங்களே, ஸோ அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10% வந்து ஃப்ளாட்டாக வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஒரு 1500 rupees வந்து லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1500 rupees லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாதத்துக்கு நீங்கள் வந்து 15,000 கிட்ட ஸ்விக்கியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 15,000 கிட்டலாம் யாரும் ஸ்விக்கியில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ 15,000 மேலே யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வேஸ்ட். ஆனால் 15,000 யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சம கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1500 rupees லிமிட் இருக்குது, ஆனால் 10% கேஷ்பேக் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5% கேஷ்பேக் ஆன் ஆன்லைன் ஸ்பெண்ட். ஸோ எல்லா ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ்லையும் 5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நமக்கு 1500 rupees லிமிட் வந்து வச்சிருக்காங்க. அது ரொம்ப கம்மியான லிமிட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 1% கேஷ்பேக் ஆன் ஆல் அதர் ஸ்பெண்ட். ஸோ நீங்கள் வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணாலும் 1% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து நம்மளுக்கு 500 மட்டும் தான் நமக்கு வந்து லிமிட்டாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட 1 subscription வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இந்த கேஷ்பேக் எல்லாம் எங்கே வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஸ்விக்கி மணியில் தான் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ உங்களால் வந்து திருப்பியும் ஸ்விக்கியில் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் எதுக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்விக்கி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ரொம்ப வெறித்தனமாக யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 5 கிரெடிட் கார்டு வந்து பார்த்தோம். இன்னும் எக்கச்சக்கமான நல்ல கேஷ்பேக் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்ட் 2 வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கணும்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இன்னும் கேட்கலாம் சொன்னால் மறக்காமல் நம்பிக்கை அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.